ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேசி அண்ணன் தங்கச்சி சேனல். இன்றைக்கி என் பசங்கக்கிட்ட கேட்ட ரெசிபி வந்து கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சிட்டு லைக் கீரை மசியல் தென் வெண்டைக்காய் கிரேவி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து எப்படி என்னோடய ஸ்டைலில் என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்வேன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் சமையலுக்கு, நல்லெண்ணெய் இல்லை வேர்க்கடலை எண்ணெய். இந்த பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பூரியில் அப்பளம் பொரிக்கிறதுக்கு தான் வந்து நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் எடுப்பேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கட்டு கீரை முளைக்கீரை எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஆனியன் ஒன்று, ஒரு ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி, என் பசங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ இதை மூணுத்தையும் நான் ஒன்றாவே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பச்சை மிளகாவை எப்போவுமே முழுசாக சேர்த்தா வெடிச்சிடும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், வந்து நல்லா இதை வந்து நல்லா ப்ரௌன் ஆனால் நம்மளுக்கு அது கீரைக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஆன உடனே நம்ம கீரை அலசி வச்சுருக்கிறத வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ கீரை போட்டு நல்லா வதக்கிட்டோங்க. வதக்குனதுடனே நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் மஞ்சள் தேவையான அளவு, கொஞ்சம் ரொம்ப போடணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு கலர் சேஞ்சுக்காக மட்டும்தான். அப்புறமா பெருங்காயம் தூள் கொஞ்சம் தூவிக்கலாம். தூவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நான் வந்து இந்த கீரையை வந்து விசில் விட போகிறேங்க. கொஞ்சம் குவிக்காக வெந்துடும். இப்போது நம்மளால் சட்டியில் வச்சு பண்ணுறதுக்கு கேஸ் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ நான் எப்போவும் ரெகுலராக இந்த ப்ராசஸ் தான் பண்ணுறது. ஸோ அதுக்கு என்ன செய்கிறேன், கொஞ்சம் நான் புளியும் எடுத்திருக்கேன். ஆனால் புளி இப்போ போட வேண்டாம், நம்ம இந்த கீரை வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு ஒரு அறையிலேருந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி விட்டுருப்பேன். அது மேலே இந்த புளியை வச்சுட்டு விசில் விட்டுட்டு எடுத்து நம்ம கடைஞ்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம வெண்டைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் கிரேவிக்கான எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெண்டைக்காய் கிரேவி நார்மலாக இங்கே வந்து சொல்லுவாங்க, நானே ஸ்கூலுக்கு நான் எடுத்துகிட்டு போனேன் சொல்லுவாங்க, வழுவழுன்னு இருக்கமே எப்படி இப்படி செஞ்சு அப்படி கேட்பாங்க. ஸோ அதை எப்படி நான் வந்து அந்த வழவழப்பு இல்லாமல் செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு ஹார்ட்லி நான் இந்த ஸ்பூனெல்லாம் வச்சு கணக்கு பண்ணிக்க மாட்டேன். எண்ணெயை ஓரளவுக்கு லிமிட்டாக நான் வந்து தேவையான அளவுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, காஞ்ச உடனே நம்ம வந்து சீசனிங் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஒரு 4 சீரகம் போட்டால் போதுமானது. போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இன்றைக்கி சாமியும் கும்பிட்டுட்டு நம்ம வந்து சமையலுக்கு கொஞ்சம் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 1:30 ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கூட நம்ம நல்லா பொரியணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு தான். இப்போ ஆகிட்ட உடனே நம்ம என்ன செய்யலாம், சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை முதல்ல மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டால் நம்ம அந்த கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் வந்து ஒன்று கிடைக்கும். அதனால் ஆக்சுவலாக இந்த தடவை என்ன ஆகிடுச்சு, நான் எப்போ மிளகாத்தூள் அரைச்சி வச்சுப்பேன் மசாலா தூள். இந்த தடவை கொடுத்த மிளகா செம்ம காரம், எப்போ ஃபுல்லாக போடுவேன், இந்த தடவை இந்த மாதிரி அழுத்தி தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இதை ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன், இல்லை 3.5 அந்த கணக்கில் போட்டுக்கிறேன். போட்டு இதையும் வந்து நல்லா பொரிச்சிடலாம். ஆயிலோடவே நம்ம இந்த தூள் பொரிச்சோன்னு வைங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கும் போதே வந்து. ஸோ சிம்மில் வச்சுட்டு பண்ணணுன்றதை மறந்துடாதீங்க. அம்மா இதுக்கு தேவையான மசாலா பெருங்காயம் தூள், அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கை விடாமல் கலருங்க. கை விட்டிங்கன்னா வந்து இதாகிடும். அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும், அப்போ தான் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனால் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம இதோடவே கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்துடலாம். ஸோ நான் வந்து வெங்காயம் வந்து 2 பெரிய சைஸ் எடுத்துருந்தேன். அண்ட் அதுக்கு 4 தக்காளி, ஒரு கிரேவி கீரை சாத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி. இது வந்து 1/2 கிலோ வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போக தொடச்சிடணும், இல்லைனா ஒரு மாதிரி வழுவழுப்பு இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வரக்கூடாது அப்படின்னா இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி தொடச்சிடணும்.
ஸோ இதை வந்து இப்படி இந்த மாதிரி கலரி விட்டுடுங்க. நான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் ஃப்ளேவர்ஸ்க்காக பூண்டு சீரகம் தட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கங்க. கறிவேப்பில் நான் இப்போ இதில் தண்ணி விட போகிறதில்லை, வெண்டைக்காய் ரொம்ப எலசாகவே இருந்துருச்சு, அதனால் நான் தண்ணி விட போகிறதில்லை. இதுக்கு வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு மூடி போட்டு சால்ட் தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ நான் வந்து இதுக்கான தேவையான சால்ட்டு போட்டுட்டேன். இப்போ நான் வந்து இப்போ வந்து இது நல்லா ஒரு தடவை இந்த மசாலாவோட எல்லாத்தையோடையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நம்ம இப்போ தக்காளியில் வர தண்ணி இது எல்லாமே வந்து இந்த வெண்டைக்காவை வேக வச்சிரும், வெந்துடும் ஆக்சுவலாக. ஸோ இதை மூடிடலாம் நம்ம. இப்போது இது பாருங்கள், நல்லா மூடி வச்ச உடனே வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெண்டைக்காய் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீரை மத்தியெல்லாம் முடிச்சுட்டு நான் சட்டியில் நல்லா கடைஞ்சிருப்பேன். ஸோ பார்க்கவே வந்து நல்லா மிக்சியில் அடித்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அப்பளம் என்னையோட லன்ச் எங்களுக்கு இதுதான். இப்போ ஆஃப் டூ மை கிட்ஸ், இப்போ அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ காய்ஸ், இப்போ நம்மளோட கீரை சாதம் அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்கள் மம்மி எங்களுக்கு சர்வ் பண்ண போகிறாங்க. நீ இதை சொன்ன மாதிரி நாங்கள் கீழே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ மம்மி சர்வ் பண்ண போகிறாங்க. அது நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச கீரை, அதுவும் புளியில் செஞ்சுருக்காங்க, புளியில் கடைஞ்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பருப்பில் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்காதுங்க, அதனால தான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே இது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஊர்க்கா ஃபீல் மாதிரி கிடைக்கும். அதனால் ஸோ நான் செஞ்ச வெண்டைக்காய் கிரேவி, அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்கு பப்பை. அப்போ என் பையன் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, என் பொண்ணுக்கும் சர்வ் பண்ணிடுறேன். இப்போ மம்மி எங்களுக்கு எனக்கும் சர்வ் பண்ணிட்டாங்க, இப்போ நான் சாப்பிட்றேன். கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, புளி கலந்துருக்காங்க, அதோட இது மண் சட்டியில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து வெண்டைக்காய் நான் பிசைஞ்சு சாப்பிட்றேன். இப்போ செம்ம டேஸ்ட்டு, காரம் உப்பு எல்லாம் கரெக்டாகக்கு. தேங்க்யூ மம்மி, அப்பளத்தோடு சாப்பிடுவோம், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் நீங்கள் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். இங்கே பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ.